ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம என்ன பேக் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், டேஸ்டியாகவும் கொடுக்கணும், கிட்ஸும் சீக்கிரம் சாப்பிட்டு வரணும்னா இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனது, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரெண்டு போல் மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவர் எண்ணெயிலே வதங்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா ஆரமாக வரும், அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது ரெண்டு போல் தக்காளியும் சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கிட்ஸ் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அண்ட் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, இது தனி மிளகாத்தூள். இதே சேர்த்துட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி முடியும் வரணும், ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கேஷ்யூ சேர்த்துக்கோங்க, கேஷ்யூ வந்து இதில் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கேரட் பீன் சேர்த்துக்கலாம், நான் எனக்கு தேவைப்படுதுன்னு சேர்த்துருக்கேன். ஒரு கப் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன், அதை காலையில் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேன். ஸோ வேக வச்ச கொண்டக்கடலை இது கூட சேர்த்துக்கலாம், ஒரு கப்பளவு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம இந்த பிரியாணியில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க, அடுத்தது எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் அரிசி மிஷப் பண்ணுறீங்கன்னா அந்த கப்பிலே வந்து தண்ணியும் மிஷப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். ஊற வச்சு தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டேன். நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கோங்க. சில அரிசி வந்து 20-30 மினிட்ஸ் ஆகும், நீங்கள் வாங்குகிற பிராண்டை பொறுத்து. இப்போ ஊற வச்சு வச்சுருக்க அரிசி இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இறக்கலாம். ஸோ 2 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஹெல்தி அண்ட் டேஸ்டி கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.